நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையும் தமிழ் சினிமாவின் நடிகையுமான KPAC லலிதா இன்று இயற்கை எய்தினார். இவருக்கு வயது 73. இவர் காதலுக்கு மரியாதை, இயக்குனர் மணிரத்னத்தின் அலைப்பாய்தே, காற்று வெளியீடை போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். குறிப்பாக காதலுக்கு மரியாதை படத்தில் நடிகையான ஷாலினியின் தாயாக நடித்து விமர்சன ரீதியாக பாராட்டையும் பெற்றார். 1947 கேரளாவின் கே ஆனந்த நாயர், பார்கவி அம்மா ஆகியோரின் 5 குழந்தைகளில் மூத்தவராக பிறந்தார். மகேஸ்வரி என்பது இவருடைய இயற்பெயர். இவர் தனது 10 வயதிலேயே நாடகங்களில் நடிக்கவும் தொடங்கினார். பின்னர் இவர் கேரளாவில் ஒரு முக்கிய இடதுசாரி நாடக குழுவாக இருந்த KPAC சேர்ந்தார். கேரளாவில் பொது உடைமை கருத்துக்களை பரப்புவதில் இந்த அரசியல் அரங்கம் மிகவும் செல்வாக்கு செலுத்தியது. மேலும் இவருக்கு லலிதா என்ற திரைப்பெயரும் வழங்கப்பட்டது. பின்னர் இவர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய போது லலிதா என்று அழைக்கப்படும் மற்றொரு நடிகையிடமிருந்து வேறுபடுவதற்காக KPAC என்ற குறுஞ்சொல் இவரது திரைப்பெயரில் சேர்க்கப்பட்டது. இவர் கேரள சங்கீத நாடக அகாதமியில் தற்போதைய தலைவராக உள்ளார். தனது நடிப்பின் மூலம் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் நபராக விளங்கியவர். இவர் 550 மேற்பட்ட படங்களிலும் நடித்துள்ளார். இவரின் கலைப்படைப்பு திறனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் 2 சிறந்த திரைப்பட துணை நடிகைக்கான தேசிய விருதும் வழங்கப்பட்டது. மேலும் கேரள அரசின் சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கான விருதையும் 4 முறை பெற்றுள்ளார். மலையாள சினிமாவுக்கு இவரின் பங்கு அளப்பரியாதது. பல தலைமுறையினரால் நினைவு கூறப்படும் KPAC லலிதாவின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றும் அவரது ரசிகர் பெருமக்களுக்கும் தென்னிந்திய திரைத்துறையினர் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். முன்னதாக கல்லீரல் பிரச்சினை தொடர்பாக லலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மேலும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு பாதிப்பு அவருக்கு இருந்து வந்தது. சில மாதங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் இன்று அவர் இயற்கை எய்தினார். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நடிகையான லலிதாவுடைய ஆன்மா சாந்தியிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லேயே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.